போர் அடிக்குமா என்னன்னு தெரியல பட் இவளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னா நல்லா இருக்கும் गाइस எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஷாம்லி சுகுமா சோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படினா வந்து எனக்கு குழந்தை பிறந்திருச்சா என்ன குழந்தைன்னு நிறைய பேர் கேட்றீங்க பட் அந்த டைம்ல என்னால எல்லாருக்கும் வந்து ரிப்ளையும் பண்ண முடியல கமெண்ட்ஸ்க்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல சைல்டு யூடியூப் சேனல்லயும் கேட்றீங்க போல ஆமா என்னோட சேனல்ல நிறைய பேர் கேட்டாங்க என்ன உங்க தம்பிச்சு குழந்தை பிறந்திருச்சா அப்படிங்க சரி ஓகே எப்படி நீங்க ரிவீல் பண்ணுவீங்கல அதனால தான் நானும் ரொம்ப நாளா என்ன பிஸி என்ன எதனால பிஸி எதனால பிஸி அப்படினா வந்து ஒரு 10 டேஸா வந்து நான் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்தேன் கவலைக்கிடமா இருந்து இன்னைக்கு தான் வந்து உயிர் தெழுந்து வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படினா அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி எஸ் எனக்கு வந்து குழந்தை பிறந்திருச்சு December 1st, yes, December 1st வந்து actually பாத்தீனா we are not expected வந்து expect பண்ணலாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேபி பிறக்கும்னு ஒரு 2 days before வந்து ஷாம்லிக் பயங்கரமா டைரியா அதுக்கு வந்து ட்ரீட்மென்ட் எடுத்தோம் பயங்கரமா போயிட்டு 2-3 ஹாஸ்பிடல் கிளப் ஆகி போயிட்டு ஏ கிளப் ஆகி போனோம்னா பிகாஸ் இங்க இருந்து போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்த டைம்ல வந்து டிராபிக் ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு 2 hours almost ஆயிடுச்சு என்னோட ஹாஸ்பிடல் வந்து போறதுக்கு சோ நாங்க வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஓகே நமக்கு டைரியா தானே இன்னும் டேட் இருக்கு இன்னொரு 12 டேஸ் டேட் இருக்கு ஓகே உங்களுக்கு 10 டேஸ் 10 டேஸ் இருக்குது ஓகே ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அப்படினு एक्चुअली யூசுவலா டைரியா போச்சுனா நான் சந்தோஷப்படுவேன் வயிறு க்ளீன் பண்ணி நம்ம ஒல்லியாயிடுவோம் அப்படினு சந்தோஷப்படுவேன் பட் இந்த டைம்ல பாப்பா வயித்துல இருந்தனால கன்சல் பண்ணும்போது பாப்பா வயித்துல இருந்தா டைரியா வந்தா அந்த டைம்ல போக கூடாது அப்படினு சொன்னதால ஓகே நாம இமிடியட்டா வந்து ஷாம்லிய இங்க பக்கத்துல ஹாஸ்பிடலுக்கு போறோம் அப்ப போயும்போது பாத்தீங்கனா வந்து அங்கே வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்க ஏனா ஒரு 2 டேஸ் வந்து நீங்க बिकॉज ஏனா ரொம்ப ஒரு 10 to 20 டைம்ஸ் கிட்ட டைரியா போயிட்டா அதுக்கு அப்புறம் வாட்டர் கண்டென்ட் வந்து பாப்பாக்கு ரொம்ப குறஞ்சு போச்சு மூமென்ட் குறஞ்சது அதனால என்ன பண்ணிட்டாங்க நீங்க போக கூடாது வீட்டுக்கு போகாதீங்க நாங்க அட்மிட் பண்றோம் அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க சோ நான் வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து நாங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்க வேணாம் நானே நித்திக்கிறேன் டைரியாவ அப்படினு சரியா போறேன் ஏனா எங்க அம்மா எல்லாரும் போயிட்டாங்க ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க அடுத்த நாள் என்ன பண்ண பேக் டு தி ஆக்சன் திருப்பியும் டைரியா நிக்கல டேப்லெட்டும் எடுத்தோம் நிக்கல உடனே என்ன பண்ணோம்னா அகைன் அடுத்த நாளும் காலையிலே வந்து கூட்டிட்டு போயிட்டோம் அப்பயும் செக்அப் தான் போனோம் குழந்தை பிறக்கும்ன்றது எந்த எதிர்பார்ப்பும் யாருக்குமே கிடையாது ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் ரொம்ப வயசானவங்க அவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க அட்மிட் ஆகுங்க வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவளுக்கு அப்பயும் இஷ்டம் கிடையாது அட்மிட் ஆகிறதுக்கு பட் இருந்தாலும் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போயிடலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இருந்தது அந்த டைம்ல ஆன்டிபயோட்டிக் அப்புறமா கண்டிப்பா வந்து பாப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்காங்க ஏன்னா மூமெண்ட்ஸ் குறைஞ்சிட்டே இருந்தது இவங்களுக்கு ஸோ அதனால டாக்டர் வந்து நம்ம இவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்ட்டு சொன்னாங்க ஆஃப்டர் அந்த ட்ரிப்ஸுக்கு இந்த கையில ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அதுக்கே உட்காந்து அழுக ஷாமி லைஃப்ல என் நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் நிறைய பேர் உன்னோட சிச்சுவேஷன் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க பிகாஸ் ஷாம்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ பெயின் இருக்கும் அவ்வளோ விஷயத்த வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்றதே இவளுக்கு தெரியல ஓகே நம்ம சினிமால பாக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்குது ஆக்சுவலி என்னன்னா நான் போய் அந்த பெட்ல அட்மிட் ஆகும் போது வந்து ட்ரிப் சேர்த்துனாங்க அந்த வெயில் ஏத்தும் போது வெயின்ல தான் ஏத்துனாங்க அந்த இன்ஜெக்ஷன் உள்ள அந்த பிளாஸ்டிக் மாதிரி அதுதான் இருக்கு அது ஃபர்ஸ்ட் உள்ள ஏத்திட்டு தென் இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினா இருந்தது தென் அதுல வந்து ஒரு ரெண்டு நிறைய ஆன்டிபயோட்டிக் குத்திட்டே இருந்தாங்க பிகாஸ் பாப்பாவும் இருக்கு இல்லையா இவங்க மட்டும் இருந்தா டைரியா போனா பிரச்சனை கிடையாது ட்ரிப் சேர்த்தி ஸ்டாப் பண்ணிடுவோம் குழந்தை இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அதுக்கே அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க இதுவே தாங்க மாட்டீங்க எப்படி உங்களுக்கு பேபி பிறக்கும் போது ஏன் அழுறீங்க அழுறீங்கன்னு சொல்லி பயங்கர இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் அது எப்படியோ அதை ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கேன் எடுத்தாங்க பாப்பா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பாப்பாக்கு கொஞ்சம் வந்து கொடி வந்து கழுத்துல சுத்தி இருந்து ஒரு கொடி தான் சுத்தி இருந்தது பட் அது நாட் அன் இஷ்யூ அப்படின்றது பட் நமக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணாங்க ஓகே இதுக்கு மேல நம்ம பாப்பா வயித்துல வச்சுக்க தேவையில்ல நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து ஏன்னா திடீர்னு கழுத்துல இருக்கிறது இறுகிடுச்சுனா கூட ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்றது எங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வலி நார்மல் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வலி வரதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க
மைட் பி அந்த டைம்ல என்னாச்சுன்னா பாப்பா மூமெண்ட் ஆகும்போதே அந்த கொடி இருக்க ஆரம்பிச்சிச்சு, மூச்சு வந்து பாப்பாவுக்கு வந்து திணற ஆரம்பிச்சிச்சு. 90, 80, 120, 200 அப்படின்னு மாத்தி 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 போனோம்னா இமீடியட்டா வந்து சி செக்ஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. வி ஆர் நாட் எக்ஸ்பெக்ட் அட் ஆல். இவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன், நல்ல வேலை செஞ்சா உங்களுக்கே தெரியும். ஷீ வாஸ் கண்டினியூஸ்லி புட்டிங் வீடியோ, நாட் ஈவன் டேக் அண்ட் ரெஸ்ட், அப்படியே ஆக்டிவா தான் இருப்பாங்க வீட்லயும் அந்த மாதிரிதான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் ஹேப்பன். எங்களால் வந்து குழந்தை சீரியஸாக இருக்குன்னு போது வி ஆர் நாட் ஏபிள் டு அவாய்ட் தட். ஓகே, நம்மளும் வந்து மெடிசன் டாக்டர் சொல்றதெல்லாம் ஒபே பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மழை டைமு ரொம்ப கன்ஜஸ்டட், என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலும் இல்லை, பட் டாக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர். ஓகே, நம்ம வந்து டிலே பண்ண வேணாம், பாப்பா ரொம்ப முக்கியம், இவ்வளோ முக்கியம் அப்படின்றதால எங்க எல்லார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணி சி செக்ஷன் கூட்டு போனாங்க. பயங்கரமா அழுதா இன்ஃபார்ம் பண்றாங்க. பாப்பா பிறக்க போது நீங்க வாங்க, அம்மாக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. போய் அட்மிட் ஆன, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லைக் 6:00 வந்து ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறாங்க. 6:10 மருந்து கொடுத்தாங்க இவங்களுக்கு, வழியில கொடுத்தாங்க. மேபி மூமெண்ட்ல கூட அந்த டைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல, அதை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் ஷீ வாஸ் வெரி கிரிட்டிக்கல் சி செக்ஷன். ப்ரெஷர் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஏன்னா நான் வந்து நார்மலுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். We are expecting that ஸ்போர்ட்ஸ் உமன் வேற கபடி விளையாடுவாங்க, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்போர்ட்ஸ், நல்லா வேலை செஞ்சா உட்காந்து சோர்ந்து போய் உட்கார்ல. அப்போ கூட 7th month கூட டிரைவிங் பண்றதுக்கு காரை என்கிட்ட கேட்டான், நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு தான். பட் நாங்கள் எந்த விதத்துலையும் இதை எதிர்பார்க்கவே இல்லை, பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருக்கும் அது வரது தான், நம்ம அதை அவாய்ட் பண்ண போக முடியாது. அப்பதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப அழுக, ஸ்ட்ரெச்சர்ல போகும்போதுலாம் ஓன அழுறா. எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து அழுகுறது, பட் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டும் ஐயோ அழுறா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. நான் தான் நின்றுட்டு சரி இந்த மூமெண்ட் நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும் சொல்லி நான் வந்து போன் வச்சு நின்றுட்டதான். அப்ப என்னாலே முடியலதான், கஷ்டமா இருந்தது, ரொம்ப பயந்துட்டான். திருப்பி இந்த நீடல் எடுத்துட்டு இங்க திருப்பி அது மாதிரி, அது பயங்கர வலி. அதுவும் சரி ஓகே, அங்க ட்ரிப் சேரிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஷாம்லிக்கு வந்து ஃபுல் அனஸ்தீஷியா கொடுக்க முடியல, பிகாஸ் வை, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருந்தாங்க, ரொம்ப ஃபுல் ப்ரெஷர்ல இருக்கா. அனஸ்தீஷியா டாக்டரும் வந்து சொல்லிட்டாங்க லைக் நாங்க ஃபுல் அனஸ்தீஷியா கொடுக்கல, பிகாஸ் அவங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் உங்க உடம்புல இருந்ததால முதுகுல ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட்டா இருந்தது, அதனால அந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லா இப்ப அனஸ்தீஷியா கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 days ஆகுது, அந்த மரப்பு உள்ள வலி நம்மளுக்கு தெரியாது. பட் ஷாம்லி வந்து ரொம்ப பெரிய பெயின் கிராஸ் பண்ணி வந்திருக்கா, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ற அளவு மட்டும்தான் அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. லைக் பாப்பாவை வெட்டி எடுக்கிற அளவு மட்டும்தான், அவங்க எடுத்து கொஞ்ச நேரத்துலயும் அவங்களுக்கு அனஸ்தீஷியாவும் போய் அந்த பெயின்லயே தான் அவங்களுக்கு பாதி ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியும்னா அவங்க ரொம்ப அன்கான்சியஸ்க்கே போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே, பல்ஸ் வந்து ரேட் குறைஞ்சி பம்ப் பண்ணி தான் அவளை எடுத்துருக்காங்க. ஸோ ஷி வாஸ் வெரி கிரிட்டிக்கல்ல இருந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தி இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. வி ஆர் டூ பிஸி, யாருமே எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. இன்னைக்கு இந்த டைம் தான் ரெக்கவர் ஆகி ஆஃப்டர் ஒரு 15 days அந்த இதுல இருந்து நாங்க இன்னைக்கு தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கோம். ஓகே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கு தான் ஆஃப்டர் 10 days அப்புறம் ஷீட்டே டுக்க பாத் அண்ட் அவ ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னான் எனக்கு பாய்சன் கொடுத்துரு நான் செத்துறேன், ஏன்னா அந்த அளவு பெயின் இருக்கும். பிகாஸ் அவங்க ஏன்னா ஒரு குழந்தை வந்து பூமிக்கு வருதுன்னா நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஷி நாட் எக்ஸ்பெக்ட் அதுதான்.
எதிர்பார்க்கவே இல்ல லைக் ஓகே எல்லாருமே வந்து நினைச்சாங்க ஓகே நார்மல் எல்லாருமே நாங்க நார்மல் தான் நினைச்சோம் பட் சி செக்ஷன் போது ஒரு அக்செப்டபிள் இல்லாம என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல எனக்கு சி செக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உட்காந்தானே சொல்றான் அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு சொல்றான் நம்ம கிளம்பிடலாம் வேணாம் எனக்கு பயமா இருக்குன்ட்டு ஏன்னா அவ்வளவு ஒரு பயம் அந்த அனஸ்தீஷியா கொடுத்தோன்னே ஐ வாஸ் லைக் போயாச்சு மேல நான் போயிட்டேன் ஆல்மோஸ்ட் நான் இறந்துட்டேன்னு தான் நினைச்சேன் பிகாஸ் என்னால பேச முடியல என்னால பேச முடியல ரெண்டு கையும் இப்படி இருக்கு மூமெண்டே இல்ல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அங்க டாக்டர் வந்து சொல்றாங்க நாக்க நீட்டுங்க அப்படின்றாங்க என்னால அது கூட பண்ண முடியல இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பம்ப் பண்ணி 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 அவங்க வந்து அந்த அந்த அளவு பிரஷர் ஒரு நாள் நைட் வந்து நான் மட்டும் தான் இருந்தேன் சாமி கூட பட் நான் மட்டும் இருந்தேன்னு ஃபீல் பண்ணலாம் ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்கறது அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல் இட்ஸ் வெரி நார்மல் ஹாஸ்பிட்டல் பட் எல்லாருமே வெரி ஹெல்ப்ஃபுல் சூப்பரா ஹெல்ப் பண்ணாங்க டாக்டர்ஸும் வெரி ஃப்ரெண்ட்லி எல்லாருமே வந்து நல்லா பேசிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெயினான ஒரு விஷயம் லைஃப்ல வந்து இவ்ளோ வந்து எனக்கு நடுவுல பெயின் வந்து கிராஸ் பண்ணல ஆமா இந்த அளவு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்ளோ பைக்ல இருந்து கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல தான் காலேஜ் படிக்கும் போது அவ அப்பதான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிறா அப்புறம் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருப்பா அப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் பைக்ல விழுந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல ஃபுல்லா தேஞ்சிருந்தது அந்த வலியோட அப்படியே எங்க வீட்டுக்கு வந்தான் ஹாஸ்பிட்டல் கூட போல அந்த அளவு வலிச்சுதான் இந்த வலி இல்ல அதை விட பயங்கரமா இருந்தது இந்த வலி பிகாஸ் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஐயோ என் அம்மா மேல எல்லாம் எனக்கு மதிப்பே வந்துச்சு நான் சொன்னேன் இவளெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணுமா எப்படிமா இந்த வலிய தாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன சொல்றது இது வந்து யாருக்குமே வரக்கூடாதுங்க இந்த பெயின் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் அந்த பெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆஸ் அ கேர்ளா வந்து இந்த பெயின் வந்து நம்ம கிராஸ் பண்ணிதான் ஆகணும் இட்ஸ் நாட் அவாய்டபிள் அட் ஆல் பட் வந்து நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லு பிகாஸ் நீ வந்து தைரியமா இல்லாம அழுதுட்டு எல்லாருக்குமே வந்து இந்த பெயின் கிராஸ் பண்ணுச்சு அப்படி வரக்கூடாது சொல்லக்கூடாது இட் வில் கம் பட் வி நீட் டு ஃபேஸ் தட் அதுதான் நம்மளுக்கு வேணும் நம்ம தைரியமா போல்டா வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் ஆக்சுவலி நான் வந்து ஒரே இடத்துல இருக்கிற பர்சன் கிடையாது சோ எப்பொழுதுமே வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு ஒரே ரூம்ல ஒரே இடத்துல ஒரே செவர பாத்துட்டு இருக்கும்போது ஐ ஃபீல் வெரி பேட் இட்ஸ் ஹேப்பன் யூ நீட் டு அக்செப்ட் தட் நான் நிறைய அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அவ கூடவே தான் இந்த எங்கேயுமே போல நிறைய சொல்லியாச்சு பட் ஷீ கான் உடனே அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷீ ஓகே ரைட் நவ் நான் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு 20 டேஸ்ல பெரிய ட்ரிப் போகலாம் ஜாலியா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பாப்பா கூட ரொம்ப அமைதி தான் ரொம்ப வாழ்லாம் கிடையாது அவ பாட்டு சாப்பாடு கொடுத்தா சமத்தா தூங்குவான்
சோ அவளோ தள்ள பண்றது இல்ல ஏனா இன்னைக்கு தான் வந்து 10 டேஸ் கழிச்சு குளிச்சனே வந்து எப்படி தெரியுமா அந்த என்ன சொல்றது கோடி அறிவி கொட்டுதே ஏமேல ட்ரவரி இருந்து அன்னைக்கு குளிச்சு ஷீஸ் ஓகே இப்ப பெயின்லாம் எதுவும் இல்ல இப்ப பெயின்லாம் லைட்டா இருக்கும் வலி இருக்குது பட் இருந்தாலும் ஐ அம் ஓகே பட் திருப்பி பேக் வரணும் யூ யூ வில் பீ பேக் அவ்வளவுதான் இனிமேல் உன்னோட கையில இருக்க நீ இனிமேல் வந்து டயட் ஆகட்டும் என்னோ யூ வில் கம் நீ எதுக்கு வரி பண்ற லைக் நம்ம எல்லாருமே அப்படிதான் வந்தாகணும் சோ கண்டிப்பா நான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து திருப்பி பேக் டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி அதுதான் அவ கிராஃப்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா பயம் உங்களுக்கு இப்ப ரிவீல் ஆயிருக்கும் என்ன பேபி அப்படினு சொல்லிட்டு பேபி நல்ல ஹெல்தியா சூப்பரா இருக்கா அரௌண்ட் 3 kg கிட்ட அவங்க weight இருந்தது நல்ல அழகான கியூட்டான பேபி கியூட்டான பொம்மை அதாவது பொம்மைன்னு சொல்ல முடியும் அவ்வளவு அழகு பார்த்துட்டே இருக்கலாம் எனக்கு அவ்வளவு டைம் பாஸ் டைம் வந்து டெய்லி எப்படி போகுது அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆமா அது வந்து அதை டேக் கேர் பண்றது வந்து லைக் ஒரு டாலை வந்து குளிப்பாட்டி அழகா பவுடர் போட்டு ட்ரெஸ் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கியூட்டா அழகா இருக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ அந்த பெயின் எல்லாம் வந்து பாப்பா சிரிக்கும் போதே வந்து அப்படியே போயிடுச்சு டாக்டரும் சொன்னாங்க பாரு நீ பாப்பா சரியாவே பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படுத்தே தான் இருக்கணும் படுத்தே தான் ஃபீல் பண்ணணும் சோ அது ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் அப்புறம் தான் அதை கையில வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது லைக் நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமா ஒரு ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் இதுதான் லைஃப் அப்படின்றது ஒரு அர்த்தமாச்சு ஏன்னா என் ஹஸ்பண்டும் சொன்னாரு நம்ம வாழும் போது நம்மளுக்கு அடுத்த சந்ததியை உருவாக்கிட்டு போகணும் என்னால ரொம்ப நேரம் ஒரு சைடு அப்படியே பிடிச்சி நிக்க முடியாது உடனே அவங்க வந்து கேரி உடனே அவங்க வாங்கிப்பாங்க ஆனா அந்த பெயின் அவங்களுக்கு ரொம்ப முதுகு வலிக்கும் பட் ஆஸ் அ நர்ஸா வந்து அவங்க அந்த டியூட்டி எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு நிக்க சொன்னாலும் நின்றுட்டே இருக்காங்க சிரிச்ச முடிஞ்சோட சிரிச்சுட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருமே ஒரு டீ வாங்கி கொடுக்கணும்னாலும் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவாரு அந்த வார்ட் பாயர்னா ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கா அப்படின்னு பட் மினிமல் ரொம்ப ஸ்மால் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிறந்தது வி கான்ட் ரிலீவ் யூ ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்க எல்லாரையும் வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுவோம் சொல்லிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததா தெரில பட் இந்த வீடியோ மூலமா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆமாம் கண்டிப்பாக ஸோ அவ்வளோதான் எனக்கு வந்து காலை உடைச்சு உட்கார வச்ச மாதிரி ஆயிடுச்சு என்னால ஒரு பொருளை தூக்கம் இல்ல எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு பட் சூன் நான் வந்து ரெக்கவர் ஆகி பேக் டு ஃபார்ம் வருவேன் அப்புறம் ஆஃப்டர் தட் யூ வில் ரெக்கவர் நீ கார் ஓட்டலாம் எல்லாமே பண்ணலாம் வை யூ வரி அபவுட் இட் தட்ஸ் இட் யூ யூ ஜஸ்ட் கிராஸ் த பெயின் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இட்ஸ் மோர் தென் 10 டேஸ்ல 7 டேஸ் ஆ இன்னைக்கு 10 ஆமா மோர் தென் 10 டேஸ் ஆயிடுச்சு இனிமேல் யூ ஸ்லோலி ரெக்கவர் தட்ஸ் இட் எஸ் ஓகே நான் ரெக்கவர் ஆவேன் இருக்கு அண்ட் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா வேற என்ன சொல்றது எவ்வளவு அட்வைஸ் சொல்ல முடியுமோ சொல்லியாச்சு வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் அட்வைஸ் ஆமா டை செய்து வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து வெயிட் கொஞ்சம் கெயின் பண்ணேன் அதனால அதுவும் கொஞ்சம் எனக்கு ரிஸ்கியா இருந்தது பட் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஹெல்த் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்தியா எப்பொழுதும் இருந்தாலே வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் கமிங் வீடியோஸ் வந்து இனிமேல் நம்ம இனி உங்களுக்கே தெரியும் நம்ம பாப்பா பத்தி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து சூன் வந்து we will reveal it பட் இப்ப ரொம்ப குட்டி பாப்பாவா இருக்கதால கொஞ்சம் டேஸ் போட்டும் we will reveal soon
ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷாமிலி சுகுமார் பை 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 டேக் கேர்